நான் நேற்று எடப்பாடிக்கு போயிருந்தேன், எடப்பாடி தொகுதிக்கு. எடப்பாடினா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போல, மன்னிச்சிருங்க, தயவு தப்பா நினைச்சிருவாதீங்க. எடப்பாடி தொகுதிக்கு போயிருந்தேன். அங்க போயிருந்தப்போ அங்க இருக்கிறவங்கலாம் என்னிடத்துல சொன்னது, ஐயா எங்க ஊரு அசிங்கப்படுத்தாதீங்க, எப்ப பார்த்தாலும் பழனிசாமியை நீங்க விமர்சனம் பண்ணும் போது எடப்பாடியும் சேர்த்து விமர்சனம் பண்றீங்க. இனிமே எடப்பாடின்னு பேரை நீங்க சொல்லக்கூடாது, சொன்னா எங்க ஊருக்கு அவமானம், பழனிசாமின்னு சொல்லுங்கிறாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ இப்படி ஒரு டெக்னிக் இருக்கு, இப்படி சிந்திச்சிருக்கிறான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் இனிமே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேன், முதலமைச்சர் பழனிசாமி தான் சொல்ல போறேன். அதனால நம்ம தோழர்கள் எல்லாம், நம்முடைய முன்னோடிகள் எல்லாம், ஏன் நீங்களும் இனிமே அவர் ஊரு பேரை சொல்லி அவர் பேரை சொல்ல வேண்டாம், பழனிசாமின்னு சொல்லுங்க. வேணும்னா மாண்புமிகு முதலமைச்சர் பழனிசாமின்னு சொல்லுங்க, இனிமே எடப்பாடின்னு சொல்லி அந்த ஊருக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டாம். அதுதான் அங்க ஊர்ல பிறந்த அந்த ஊரை சார்ந்திருக்கக்கூடிய தோழருடைய வேண்டுகோள். அதை நாம நிறைவேற்றணும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு எதுக்காக சொல்றேன்னா, தடை போட்டாங்க இதை நடத்தக்கூடாதுன்னு. சரி, தடை தான் போட்டீங்க, கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது, மக்கள் கிராம சபை கூட்டத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சேன். அறிவிச்சதுக்கு பிறகு இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, மிகப்பெரிய எழுச்சியை நடந்துகிட்டு இருக்கு. ஆக இன்னைக்கு 4 மாசம் தான் இருக்கு, இன்னும் இல்லையா, 4 மாசம் தான், 4 மாசம் பொறுப்பீங்களே, 4 மாசம் தான். அந்த 4 மாசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி தர போறீங்க. உள்ளபடியே சொல்லணும்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட உங்களுக்கு தான் அதிகமான அளவுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு, நாட்டு மக்களுக்கு தான் அதிகமான அளவுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இங்க பாக்குறேன் லட்சக்கணக்கில் கூடியிருக்கிறீங்க, அப்படி கூடியிருக்கக்கூடிய உங்களிடத்துல எவ்வளவு அமைதி, எவ்வளவு கட்டுப்பட உட்கார்ந்துருக்கிறீங்க. நாங்க கூட ஒரு 50 பேர் 100 பேர் உட்கார்ந்துருந்தா, ஆம்பளைங்க உட்கார்ந்துருந்தா கூட கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்பு, கலகலப்பு, கொஞ்சம் இதில் பேச்செல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா நீங்க அதுவும் நாக்காளிலாம் போட்டு வசதியா இல்லை, கீழே சமணங்கள் போட்டு காலை மடக்கி கீழே உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்படி கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இல்லையே, இவ்வளவு அமைதியா, இவ்வளவு கட்டுப்பாடா இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும் போது நிச்சயமா சொல்றேன், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் எல்லாம் தயாராகிட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆகவே இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்துவதற்கு காரணம், உங்கள் ஊர்ல, உங்களுடைய கிராம பகுதிகளில், உங்களுடைய ஊராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஊராட்சி பொறுத்தவரைக்கும் கிராமத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை இருக்க போது, குடிநீர் வசதி, சாலை வசதிகள், ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, பள்ளிக்கூடம், பஸ் ரூட்டு, பட்டா பிரச்சனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதியோர் உதவி தொகை, 100 நாள் வேலை திட்டம், இதுதான் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு. ஆக இது போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கண்டாகணும். இதற்கெல்லாம் நம்ம பல கோடி ரூபாய் நிதியெல்லாம் ஒதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் ஊராட்சி பகுதிகளில், உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் தான் நிறைவு அதெல்லாம் செஞ்சு முடிக்கணும். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கா, இல்ல. உள்ளாட்சி தேர்தலையே நாம நீதிமன்றத்துக்கு போய் முறையிட்டு அதற்கு பிறகு வழக்கு போட்டு விசாரணை நடந்து அதுக்கு பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அது முழுமையா நடந்திருக்கா, இல்ல, அறகுறையா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆக இந்த உள்ளாட்சி அமைப்பு தான் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தை நாங்க சொன்னோம், இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்ல மாட்டேன், எனக்கு அவமானமா இருக்கு, ஏன்னா நான் அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவன். அதனால இப்ப உள்ளாட்சித்துறை நினைச்சாவே எனக்கு வெக்கமா இருக்கு, ஏன்னா அது ஊழலாட்சித்துறையா மாறிடுச்சு. உள்ளாட்சிங்கிறது, நான் வேலுமணின்னு ஒரு அமைச்சர் இருக்கார், அவரை உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்றது இல்லை, ஊழல் துறை அமைச்சர் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரை அந்த அளவிற்கு ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த நிலையில தான் உங்களுடைய குறைகளை
உங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டமே திமுக ஆட்சி காலத்தில் தான் தனி மாவட்டமா கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் பிரிக்கப்பட்டுச்சு. அது ஒரு பெரிய வரலாறு. ராஜமல சுப்பிரமணிய சாமி கோவில் ஆலய தேரோட்டத்தை 22 ஆண்டுகள் கழிச்சு அந்த தேரோட்டத்தை நடத்தி காட்டியதும் கலைஞருடைய ஆட்சி தான், கலைஞர் தான் என்பதை நீங்க மறக்க மாட்டீங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தனி கவனத்தை கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ செஞ்சார். ஆனா இப்போ இந்த 10 வருஷமா நீங்க பாக்குறீங்க, அதுவும் 10 வருஷமா இந்த மாவட்டத்துக்கு ஒரு மந்திரியும் இருக்காரு, இந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மந்திரியாகவும் இருக்காரு. ஏதாவது நடந்திருக்கா? தேர்தல் நேரத்தில் எத்தனையோ உறுதிமொழிகள் தான் சொன்னாங்க, ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? குறிப்பா சொல்லணும்னா, இலுப்பூர் அன்னவாசல் டவுன் பஞ்சாயத்துக்கு மருத்துவமனை கொண்டு வந்தது திமுக. ஆனா அந்த மருத்துவமனைய அலட்சியப்படுத்தி சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடியவர் எந்த அடிப்படை பிரச்சனையும் அவருக்கு செஞ்சு கொடுக்கல, அதை தரத்தை கூட உயர்த்தி கொடுக்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முன் வரலங்கிறது வேதனைக்குரிய ஒன்று. அதே மாதிரி ராலிமலைங்கிறது திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கு, அங்க அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுது. அதை தடுக்கிறதுக்கு மருத்துவமனையை, அதை காப்பாற்றுறதுக்கு நிவாரணத்துக்கு ஒரு மருத்துவமனையை கூட அமைக்கவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று. விராலிமலைக்கு ஒரு கல்லூரி கூட இதுவரைக்கும் கொண்டு வரல. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய விராலிமலையுடைய நிலை என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அவரை யாரு மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவர், அவருக்கு ஒரு பட்டமே நான் தான் கொடுத்தேன். அவருக்கு என்ன பட்டம் உங்களுக்கு தெரியும்? புட்காப்புகள் நான் தான் பட்டமே கொடுத்தேன். பொதுவா எல்லாருமே தாங்கள் பிறந்த ஊருக்கு, தாங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த தொகுதிக்கு நல்லது செய்யணும், நல்ல பேர் எடுக்கணும். ஆனா அவர் பிறந்த ஊருக்கும் அவரை தேர்ந்தெடுத்த இந்த தொகுதிக்கும் ஒரு கெட்ட பெயரை சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் என்பது நாட்டுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். இந்த ஆட்சி எவ்வளவு மோசமா இருக்கிறது என்பதற்கு எத்தனை உதாரணங்களை சொல்லலாம். ஆனா விஜயபாஸ்கர் இடத்துல தான் அதிகமான உதாரணங்களை நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கோம். கொரோனா தெரியும் உங்களுக்கு, அந்த கொரோனா காலத்துல என்னென்ன கொடுமையெல்லாம் நடந்துச்சு. முதல் முதல்ல சட்டமன்றத்தில் நான் தான் இது மாதிரி கொரோனா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் எழுந்து நான் கேட்டேன். பக்கத்தில் இருந்த என் துரைமுருகன் கேட்டாரு, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட தொடர்ந்து அதை வலியுறுத்தி பேசினாங்க. ஆனா விஜயபாஸ்கர் எழுந்திருச்சு என்ன சொன்னார்னா, அதெல்லாம் நம்ம ஊருக்கு வராது, அம்மா ஆட்சி இது, கொரோனாவே வராது, கவலைப்படாதீங்க, ஒரு உயிரை கூட நாங்க இழக்க மாட்டோம். இன்னைக்கு எத்தனை உயிர் இறந்திருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எத்தனை உயிர் இறந்திருக்கு தெரியுமா? 800,000 பேர் செத்து போயிருக்காங்க, 800,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இறந்தவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கணக்கில் இறந்து போயிருக்கிறாங்க, 800,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வரவே வராதுன்னு சொன்னாங்க. முகக்கவசம் கொடுங்க, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு எதனா கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நையாண்டித்தனமா சொன்னாங்க, அதெல்லாம் சக்கர வியாதி தான் வரும், ஹார்ட் பேஷண்ட் தான் வரும், உங்களுக்கு எல்லாம் வராது அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இப்படிலாம் நடந்துச்சு. ஆக எல்லாத்துக்கும் ஒரு வதண்டவதமாக சட்டமன்றத்தில் பதில் சொன்னார தவிர இல்லை. அந்த கொரோனா காலத்திலையும் இங்க ஒரு சகோதரி மாஸ்கை காட்டி அதுல என்ன கூட நடந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் கூட இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாஸ்கையும் காமிச்சேன், அதே மாதிரி சுண்ணா ப்ளீச்சிங் பவுடர் போடுறதையும் காமிச்சேன். தெளிப்பான், இந்த பூச்சி தெளிப்பான் இருக்கு பாருங்க, இந்த தெளிப்பான் இதில் நடக்கிற ஊழலையும் சொன்னேன். ஆக இப்படியெல்லாம் கொரோனா காலத்திலையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு.
இப்படிப்பட்ட நிலையில இன்னொன்னு சொல்லணும் உங்களுக்கு. ஆர்கே நகர் தேர்தல் உங்களுக்கு தெரியும். அந்த ஆர்கே நகர் தேர்தலில் பணம் கொடுத்து பட்டுவாடா நடந்துச்சு அப்படின்னு நாங்கள் தேர்தல் கமிஷனே புகார் கொடுத்துச்சு, உயர்நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அதுக்கு பிறகு தேர்தல் கமிஷன்ல இருந்து விசாரணை நடந்துச்சு. அதுக்கு பிறகு இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்துச்சு. யார் வீட்டில்? விஜயபாஸ்கர் வீட்டில். குட்கா புகழ் விஜயபாஸ்கர் வீட்டிலே இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர், எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், இப்படி 8 மந்திரி, எடப்பாடி உட்பட 8 அமைச்சர்கள், 89 கோடி ரூபாய் அவர்கள் மூலமாக பணப்பட்டுவாடா நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்டெல்லாம் எடுக்கிறாங்க. யாரோட வீட்டில்? விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு செஞ்சு எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு இருக்க, ரைடு நடந்துட்டு இருக்கிறப்போ டிவிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, விஜயபாஸ்கருடைய டிரைவர் சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து வீட்டிலிருந்து எடுத்துட்டு வெளியில் எடுத்துட்டு வந்து அந்த அதிகாரிகளை தெரியாம ஓடி வந்து வெளியில கொண்டு சவற்றுக்கு வெளியில தூக்கி போட்ட காட்சியெல்லாம் நான் சொல்லல, நான் ஆதாரத்தோட சொல்றேன். இது வந்து ஆங்கில தொலைக்காட்சி, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துச்சு. அது கூட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க போட்டு பாட்டுறேன், நீங்க பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் எதை போய் சொல்றேன். நீங்க நினைச்சிடக்கூடாது. எங்க இருக்கு ஆன் பண்றீங்களா? வந்துருச்சா? அதை பாருங்க, தூக்கிட்டு வந்து பையன் ஓடுறான் பாருங்க, தெரியுதா? அந்த மந்திரி இங்கிலீஷ் இருக்க, மந்திரி இங்கிலீஷ், அமைச்சர்கள் யார் யாரு எவ்வளவு பணம் பட்டுவாடா பண்ணுச்சு அந்த லிஸ்ட் இருக்கும் ரெக்கார்டோட. முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? ஒரு கொடுமை. ஆக இந்த கொடுமையிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காகத்தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் தேடி இந்த கிராம சபை கூட்டத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். கூட விலைவாசி பற்றி கூட இங்க சகோதரி பேசுறப்ப சொன்னீங்க. இன்னைக்கு விலைவாசி பார்த்தீங்கன்னா அதை கூட கட்டுப்படுத்தணும். திமுக ஆட்சியில விலைவாசி உயர்ந்துச்சு, நான் மறுக்கல, ஆனா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். அப்படி எப்படி கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தோம்னா, விலைவாசி உயர்த்துற நேரத்தில் சேமிக்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். சுய உதவி குழுன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும், 100 நாள் வேலை திட்டத்தை ஏற்படுத்தணும், இப்படி பல பணிகளை ஏற்படுத்தி சேமிப்புக்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். இன்னைக்கு விலைவாசியை பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தப்போ சிலிண்டர் வந்து 250 ரூபா, இப்போ என்ன விலைக்கு வாங்குறீங்க? 780ஆ? 780. துவரம் பருப்பு திமுக ஆட்சி இருந்தப்போ ஒரு கிலோ 38 ரூபாய், இப்போ எவ்வளவு? 92ஆ? 150ஆ? அடேங்கப்பா. உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ திமுக ஆட்சியில் 60 ரூபா, இப்போ 120. பாமாயில் 1 லிட்டர் கழக ஆட்சியில் 48 ரூபாய், இப்போ 120ஆ? 160ஆ? 160. சர்க்கரை 1 கிலோ திமுக ஆட்சியில் 18 ரூபாய், இப்போ 40 ரூபாய். 50. நான் 40 எழுதிட்டு வந்தேன், இங்க 50 விலை ஏத்திட்டேன். இப்போ ஒரு நாள் ஏறி போச்சு. கடலை பருப்பு 1 கிலோ திமுக ஆட்சியில் 34 ரூபாய், இப்போ 80. 72 ரூபா நான் எழுதியிருக்கிறேன், இப்போ 80 ஆயிடுச்சு. ஆக அது மட்டும் இல்லை, பெட்ரோல் டீசல் விலையை கூட மத்திய அரசு அப்பப்போ உயர்த்தோம். திமுக ஆட்சி இருந்தப்போ உயர்த்துச்சு, நான் இல்லை மறுக்கல. ஆனால் சேல் டாக்ஸை கலைஞர் என்ன பண்ணுவார்னா, நீ ஏற்று பரவாயில்ல,
நாங்க அதுக்கு விதிக்கிற அந்த வரியை நாங்க போட மாட்டோம், அதை நாங்க குறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு சமாளிச்சோம். ஆனா இன்னைக்கு அது நடக்குதான்னா இல்ல. ஆக இதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை, இன்னும் 4 மாசத்துல தேர்தலை சந்திக்க போறீங்க, சந்திக்க போற தேர்தலில் ஒரு சரியான முடிவை நீங்க எடுத்தாகணும். அதற்காகத்தான் இந்த கிராம சபை கூட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்தது உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி மறைந்தார் என்பது தெரியுமா? அவருக்கு என்ன சிகிச்சை தரப்பட்டது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இன்னும் விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை வருஷமா? 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணு தயவுசெய்து நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டில் யாராவது இறந்து போயிட்டா, அல்லது நம்முடைய உறவினர் வீட்டில் யாராவது இறந்து போயிட்டான், அல்லது ஒரு நண்பர்கள் வீட்டில் யாராவது இறந்து போயிட்டான், நம்ம போய் துக்கம் விசாரிக்கிறோம், அல்லது அவங்க நம்ம வீட்டில் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஏதாவது துக்கம் விசாரிக்கிற நிகழ்ச்சி நடக்குது, துக்கம் கேட்க போறோம். கேட்கிறப்ப என்ன கேட்கிறோம்? இறந்து போறவங்களுக்கு மாலை போட்டுட்டு மரியாதை பண்ணிட்டு வணக்கம் வச்சுட்டு அவங்க பெற்றோர் இடத்துல அல்லது அவங்க பிள்ளைகள் இடத்துல உறவினத்தில் என்ன கேட்போம்? எப்படி இறந்தாரு, என்ன பண்ணுச்சு, ஹார்ட் அட்டாக், இல்லைன்னா அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஜாண்டிஸ் வந்துருச்சு, ஏதோ ஒன்று கேன்சர் வந்துருச்சு, ஏதோ ஒரு வியாதியை சொல்லி அப்படி இறந்தாரு சொல்றோம். எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தீங்க, என்ன மருந்து கொடுத்தீங்க அப்படின்னு விசாரிச்சு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரோம். அதான் முறை, அதான் மரபு, அதான் துக்கம் விசாரிக்கிறது. ஒரு சாதாரண ஒருவர் இறந்துட்டாலே ரோட்டில் போற குப்பனோ செப்பனோ இறந்துட்டா கூட எப்படி அப்படின்னு கேட்கிறோம். ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர் இறந்து போயிருக்கிறார். நமக்கும் அவருக்கும் எவ்வளவு மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம், நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், 1.1 தான், நாம் ஆட்சிக்கு வர முடியல, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அதனால அவங்க தான் நமக்கு முதலமைச்சர் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க தான் நமக்கு முதலமைச்சர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது தான் இறந்து போனார், அண்ணா முதலமைச்சராக இருந்த போது தான் இறந்து போனார். அவங்களாம் இறந்தப்போ முறையாக தகவல் சொன்னோம், காலையிலையும் மாலையிலையும் மருத்துவமனையில் அன்னைக்கு இருந்த ஹெல்த் மினிஸ்டர், எம்ஜிஆர் மறைஞ்சப்போ ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் எச் வி அண்டே, அண்ணா மறைந்தப்போ யார் ஹெல்த் மினிஸ்டர்ன்னு கேட்டிங்கன்னா சாதிக் பாஷா, அவங்க தான் விளக்கமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ யார் சொல்லணும்? ஹெல்த் மினிஸ்டர். யார் ஹெல்த் மினிஸ்டர்? இந்த ஊர் மந்திரி, இந்த ஊர் எம்எல்ஏ, அவர் தானே சொல்லியிருக்கணும், கொட்கா தானே சொல்லியிருக்கணும், குட்டியா புகழ் வித்யாபாஸ்கர் தானே சொல்லியிருக்கணும். யாரும் சொல்ல, இஷ்டத்துக்கு ஒத்தவத்தர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா காப்பி குடித்தாங்க, அம்மா டிவி பார்த்தாங்க, அம்மா கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர என்ன உடம்பு என்ன சிகிச்சை இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் நீதி விசாரணை வேணும்னு சொன்னார், நீதி விசாரணை வச்சாச்சு, 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறார் யாரு? நிதி ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார். ஆக 3 வருஷமா 8 முறை அவருக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்க, சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க, நீ வந்து விசாரணைக்கு வாங்க இது வரைக்கும் போகல. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்தையே கண்டுபிடிக்க முடியல, வெளியில சொல்ல முடியல. ஆனா அம்மா படம் வச்சுக்கிறாங்க, அம்மா போட்டோ பக்கத்தில் வச்சுக்கிறாங்க, அம்மா 100க்கு 100 அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க அம்மாவை பத்தி கவலைப்படலை, இறந்ததை பத்தி கவலைப்படல. அதனால்தான் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் என்ன சொல்லிட்டு வரேன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பணிகளை என்ன திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் முதல் வேலையா முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு யார் குற்றவாளிகள் கண்டுபிடிச்சு நடுத்தரவு கொண்டு நிக்க வைக்க வேண்டியதை எங்க வேலை, அதுதான் சொல்லிட்டு இருக்கிறான். எதற்காக நான் சொல்றேன்னா, இப்படி ஒரு கொடுமையான ஆட்சி இருந்தா போதும்,
நாலு மாசம் தானே இருக்கு, நாலு மாசத்துக்குள்ள இருக்கிறத அடிச்சுட்டு கொள்ள அடிச்சுட்டு போயிடலாம், சுருட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு அந்த பணியை செஞ்சிட்டு இருக்காங்களே தவிர மக்களை பத்தி கெஞ்சிட்டும் அவர்கள் கவலைப்படல. ஆக இந்த நிலையில தான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நாலு மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வழங்குவீர்கள் நம்பிக்கை நிரம்ப இருக்கிறது. ஆகவே ஒரு தீர்மானத்தை இந்த மக்கள் கிராம சபை கூட்டத்தில் நான் நிறைவேற்ற வேண்டும். நான் அதிமுகவே என்று சொல்வேன், நிராகரிப்போம் என்று நீங்கள் சொல்லணும். நான் அதிமுகவே என்று சொல்வேன், நீங்கள் நிராகரிப்போம் என்று சொல்லணும். அதிமுகவை, 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 அதிமுகவை. தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. நன்றி, வணக்கம்.